வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வில் 19 கேள்விக்கான கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து புதிய மதிப்பெண் பட்டியல் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டி காலிறுதிச் சுற்றுக்கு இந்திய மகளிர் அணி தகுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள், தமிழ்நாடு அரசு விளக்கம். கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரத்தில் டிஎஸ்பி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு இல்லை. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடமிருந்து 1 கோடி ரூபாய் பெறவில்லை என இயக்குநர் அமீர் விளக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் எப்படியாவது தன்னை சேர்த்து கைது செய்துவிட வேண்டும் என துடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது. கந்துவட்டி புகாரில் பேசன் பிரிட்ஜ் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கடலூரில் மனித கழிவுகளை மனிதரே அள்ளிய அவலம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் விசாரணையை தொடங்கிய மாநகராட்சி. மதுரையில் ஆம்னி ஓட்டுநரை தொடர்ந்து உதவியாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ வெளியானது. டிக்கெட் பணத்தை கையாடல் செய்ததாக கூறி தாக்குதல். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாளை மறுநாள் திமுக ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகள் விமர்சனம் செய்ததாக புகார். தமிழக பொறுப்பாளரான அஜய்குமாரிடம் காங்கிரஸ் தலைமை அறிக்கை கேட்டதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சந்திப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்வது குறித்து ஆலோசனை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இழுப்பக்குடியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கொட்டிய விஷ வண்டுகள். காயமடைந்த 22 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஹீரோ டேட் கொடுத்து விட்டார் என்பதால் 40 நாட்களில் போட வேண்டிய செட்டை 15 நாட்களில் போட வேண்டி இருப்பதாக குற்றச்சாட்டு. கலை இயக்குநர் தச்சு வேலை செய்பவர்களுக்கு நெருக்கடியாக உள்ளதாக ஆர் கே செல்வமணி பேச்சு. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளதாக அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. ராயல்டி தொகை வரி விதிப்பு முறைக்குள் வராது என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் முதலீட்டை ஈர்க்க கோவையில் மத்திய பிரதேசத்தின் தொழில்துறை அலுவலகம். கோவை நிறுவனங்கள் மத்திய பிரதேசம் வருமாறும் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அழைப்பு. தங்கம் விலை மேலும் 480 ரூபாய் குறைந்தது. 3 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணியை திமுகவுக்கு முன்பாகவே தொடங்கியது அதிமுக என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. அதிமுக களப்பணி எப்பயும் ஆரம்பிச்சு திமுக முன்னாடியே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு எந்த விதமான நிதி ஒதுக்காதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. மின் கட்டண உயர்வு ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து ஆவடியில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். 3 முறை மக்கள் தவறு செய்ததால் தான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் கிடைக்கவில்லை என பிரேமலதா பேட்டி.
தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு செய்யறாங்க. இதுவரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனாலதான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 9 நாட்களுக்கு பின் அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை தமிழக அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் உள்ளிட்டோர் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டில் நீர் வளத்துறையினுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் சந்தித்துள்ளார். டெல்லியில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகமான சம்சக்தி பவன் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலர் மணிவாசகன், காவிரி தொழில்நுட்ப குழுத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையின் பொழுது பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காவிரியிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த மாதாந்திரத்திற்கான அந்த ஒரு பங்கீட்டை உடனடியாக உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். காரணம் என்னவென்றால் பாசன ஆண்டானது தற்பொழுது தொடங்கியிருக்கும் நிலையில் அந்த நீர் வரத்து என்பது உரிய காலத்தில் திறந்துவிடுவதற்காக கர்நாடகா மறுத்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது தமிழக அரசாங்கம் சார்பாக துரைமுருகன் தற்பொழுது ஆலோசனையின் பொழுது முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும், அதே போல முல்லை பெரியார் அணையுடைய பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கேரள அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அதில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக வண்டி பெரியார் உள்ளிட்ட அந்த பேபி அணையினுடைய சுற்றுப்பகுதியில் இருக்கும் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது கடுமையான ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது என்பதையும் தற்பொழுது தமிழக அரசாங்கம் சுட்டிக்காட்டுள்ளது. அதே போல குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும், தென்பெண்ணையாற்றில் குறுக்கே கர்நாடக அரசாங்கமானது தடுப்பணை கட்ட முயற்சி வருகிறது, அதற்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தற்பொழுது முன்வைத்து மனுவையும் வழங்கி தற்பொழுது ஒரு ஆலோசனையை முன்வைத்துள்ளார். மத்திய அரசாங்கமானது தமிழ்நாடு அரசினுடைய அரசுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தேவையான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஆலோசனையின் பொழுது துரைமுருகன் தற்பொழுது வலியுறுத்தியுள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. கடலூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துவது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது? பாலவேல், அதாவது கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்யும் போது, அதாவது அடைப்புகளை சுத்தம் செய்யும் போது, அது பாதாள சாக்கடை உள்ளேயே மனித கழிவுகளை அகற்றுவதற்கு மனிதர்களையே பயன்படுத்தும் நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ காட்சியும் தற்போது வைரல் ஆகியிருக்கிறது. காலை தினம் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம், மனித கழிவுகளையே மனிதர்களையே கண்டு அகற்றும் அவலை நிலை ஏற்பட்டுள்ளதாக. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது குறித்து உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள், அதாவது தற்போது செயற்பொறியாளர், மாநகராட்சியோட செயற்பொறியாளர் ரகுராம் தலைமையில் அதிகாரிகள் இங்கு சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்தனர். அதாவது 4வது வார்டு பகுதியில் இது 18ஆம் தேதி அன்று நடைபெற்ற சம்பவம் என்பது குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அன்றைய தினம் அந்த பகுதியில் அதிக அளவில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை சீரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காகவே அந்த புதுப்பாளையத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை ஒப்பந்தக்காரர்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே அவர் உள்ளே இறங்கி பணி செய்ததாக குறிப்பிடுகிறது. ஏனெனில் மற்ற பகுதியில் இதுவரை எந்தவித ஆட்களையும் உள்ளே இறக்கவில்லை. ஆனால் இந்த பகுதியில் மட்டும் ஆட்களை உள்ளே இறக்கி பணிகளை
கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. அதுல இருந்து கடலூர் மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளிலுமே அந்த பாதாள சாக்கடை சீரமைப்பு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே அந்த ரஞ்சித் என்பவரையும் மற்றொரு வாலிபரையும் உள்ளே இறங்கி, அதாவது கடலில் முத்து குளிப்பது போல் உள்ளே அந்த மனித கழிவுகளை அகற்றுவதற்காக உள்ளே இறங்க விட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் முதற்கட்ட விசாரணையாக தற்போது 18ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், தற்போது அது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது விசாரணை முடிவு குடியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அந்த ஒப்பந்தக்காரன் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் தற்போது விளக்கம் அளிக்கவும் இருக்கிறார். ஆனால் இது 18ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் என்பதால் கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை புதிதாக நேற்றைய தினம்தான் புதிய IAS அதிகாரி, பெண் அதிகாரி அனு IAS தற்போது பதவியேற்றிருக்கிறார். எனவே ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையராக இருந்த காந்திராஜ் இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. அவருடைய காத்திருப்பு பட்டியலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அனு IAS அவர்கள் இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் இந்த வீடியோ காட்சி குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார். இதற்கு பிறகுதான் அவர் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வார் என்பது குறித்து தெரிய வரும். ஏற்கனவே நீதிமன்றமும் இதற்கு நல் தடை உத்தரவு போடப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவு மீறி இந்த மாதிரி ஒப்பந்தக்காரர்கள் மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றும் வீடியோ செயல் என்பது ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலகு, நன்றி. பிரேம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் புத்திசாலித்தனமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும், இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படாவிட்டால் சிபிஐக்கு மாற்ற நேரிடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளாக வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் நடைபெற்ற வழக்கை சிபிஐக்கு மாற்ற நேரிடும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக்கின் மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்துதான் பணம் பெற்றதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என்று திரைப்பட இயக்குநர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புவதாகவும் அமீர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களிலோ சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலோ எப்போதும் ஈடுபட்டது இல்லை என்றும் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.